சங்கீதம் பதினேழாவது வசனம் என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் என் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார் அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார் இப்ப சொல்றான் மிகவும் பலம் வாய்ந்த சத்துருக்களுடைய பிடியிலிருந்து என்னை நீர் விடுவித்தீர் எனக்கு பாதுகாவலை தந்தீர் எனக்கு துணையாக இருந்தீர் எனக்கு ஆதரவாய் நின்றீர் அது ஏன் என்றால் இந்த இடத்துல அதுக்கான பதிலை அவனே சொல்றான் ஏன் நீர் என்னை தப்புவித்தீர் என்றால் நான் உமக்கு பிரியமானவன் கவனிங்க என்னங்க என்மேல் நீர் பிரியமாயிருந்த வடியால் எத்தனை பேரால இதை சொல்ல முடியுங்க நானா ஏஷப்பாவுக்கு ரொம்ப பிரியம் சாதாரணமாக ஒரு டீச்சர் யாரை அதிகமாக விரும்புவாங்க சொல்லுங்க டென்த் கிளாஸ்ல டென் டைம்ஸ் ஃபெயிலானவங்களையா இல்லைனா சொல்லி கொடுக்கிற பாடங்களை நேர்த்தியா கவனிச்சு அற்புதமா பதில் சொல்லுகிற ஸ்டூடெண்ட்யா யார் ஒரு டீச்சர் வழக்கமா விரும்புவாங்க நல்ல மார்க் வாங்குற ஸ்டூடெண்ட் எஸ் யார் எப்படிப்பட்ட ஒரு அல்லது எந்த உத்தியோகஸ்தன மேலதிகாரி விரும்புவார் சொன்ன வேலை செய்யறவங்கள நேர்த்தியா நேரத்துக்கு செய்யறவங்கள மேலதிகாரிகள் இஷ்டப்படுவாங்க அதே இருக்காங்க இல்லையா அவங்கள சாதாரணமா யார யார தாயோ தந்தையோ விரும்புவாங்க யோசிச்சு பாருங்க யார் உங்கள மாதிரியே இருக்காங்களோ இந்த வார பெரியவன மாத்திரம் ஒன்னும் சொல்லக்கூடாது ஏன் ஏன் சொல்லக்கூடாது அவன் எல்லாமே என்ன மாதிரி தான் அப்படியா இது வேற இடையில் ஒரு தகராறு அந்த சின்ன பொண்ணை எதுவும் சொல்லக்கூடாது ஏன் 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 சொல்லக்கூடாது அவ பாருங்க ஏன் மாதிரியே இருக்கிறான் இந்த மாதிரி ரெண்டு பார்ட்டி என்ன பார்ட்டி மாதிரி இருக்கிற பார்ட்டி கொஞ்சம் யோசிங்க யார் தந்தையா இருந்தாலும் தாயா இருந்தாலும் பிள்ளைங்க விஷயத்துல யாரும் ரொம்ப இஷ்டப்படுவாங்க பேச்ச கேட்கிறவங்கள சொல் பேச்சு கேட்கிற பிள்ளைங்களை நேரத்தை வீணாக்காம ஒழுங்கா படிச்சு நல்ல மார்க் வாங்கி அப்பா அம்மாவுக்கு பெருமைய அப்பா அம்மாவுக்கு சொசைட்டியில் ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்குற மகளோ மகனோ இருந்தா எவ்வளவு கனமா எவ்வளவு பெருமையா சொல்லுவாங்க பெற்றோர்களில் ஆனால் அப்பா அம்மா பேச்சை கேட்காமல் அவங்க பேச்சை கண்டுக்காம ஒழுங்கா படிக்காம இஷ்டம் போல ஊர் சுத்திக்கிட்டு பொறுப்பே இல்லாம ஒரு மக இருந்தானா அவனை பார்த்து தாயை தாப்புன டே 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 ஆ ஏண்டா கழுத மாதிரி இருக்கேன் அப்படியாங்க வேற என்னெல்லாம் சொல்லுவோம்ல சோ சாதாரணமாக நாம் யாரு மேல பிரிய வைப்போம்னா நாம சொல்ற பேச்சு கேக்குறவங்க மேல பிரியப்படுவோம் இது சகஜம் தானே அது தப்புன்னு சொல்ல வரலைங்க கவனிங்க நான் பிரசங்கிக்கிற தேவன் அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறவர்களை மிகவும் விரும்புவார் அதுல சந்தேகமே இல்லை அவருடைய வார்த்தைக்கு செவி சாயாமல் எதிர்த்து நிற்கிறவர்களுக்காக மிகவும் அவளோடு காத்திருப்பார் என்ன செய்வார் அவர்களுக்காக காத்திருப்பார் எப்ப நீ என்னுடைய அன்பை புரிஞ்சு கொள்ளப் போற எப்ப என்னுடைய சித்தத்தை நீ உணர்ந்து கொள்ளுவ எப்போ என்னுடைய செட்டையின் கீழ் வந்து பாதுகாவலோடு நீ வாழப்போற என்று சொல்லி ஆவல் நிறைந்தவராக தேவன் எதிர்பார்ப்பார் ஏனென்றால் இருந்தாலும் அவர் உன்னை நேசிப்பதினாலே தாயின் அன்பை காட்டிலும் தகப்பனுடைய அன்பை காட்டிலும் ஆசிரியரின் அன்பை காட்டிலும் நான் அறிவிக்கிற தேவனுடைய அன்பு மிகவும் மேன்மையான அன்பு கவனிங்க இங்கே இங்கு சொல்லுகிறான் தேவனுக்கு என்மேல் மிகவும் பிரியம் ரைட் பைபிள்ல தேவனால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு தூதன் வந்து தம்முடைய பக்தனிடத்திலே இப்படி சொல்லுகின்றான் கவனிங்க நீ தேவனுக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு யாரை பத்தி எழுதியிருக்குன்னு சொல்ல முடியுமா முடியுமாங்க தானியலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அப்போ தானியலுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அவன் தன்னுடைய வாலிபப் பிராயத்தில் மிகவும் அறிவுள்ளவன் ஞானத்தில் சிறந்தவனாயிருந்தவன் கல்வியில் நிபுணத்துவம் பெற்றிருந்தவன் எல்லாவற்றையும் கற்றிருந்தவன் அழகானவனாக இருந்தவன் அது மாத்திரமல்ல அவன் ஏதோ அட்ரஸ் இல்லாதவன் இல்லைங்க அவன் ராஜகுமாரன் அவனொரு ராஜகுமாரன் வம்சத்துலே பிறந்தவன் மிகவும் சௌந்தர்யம் உள்ளவன் சகலவத்தைகளும் கற்றுத் தேறியிருந்தவன் நல்ல ஞானத்தால் நிரம்பியிருந்தவன் தானியில கவனமா நாம பார்த்தோம்னா எந்த இடத்துலயும் தன்னுடைய அவயவங்கள் எந்த குறையும் இல்லாதவன் இவைகளெல்லாம் இருந்தும் கூட மிகுந்த அற்புதமான ஆவிக்குரியவன் நாட்கள்ல நாம பார்க்குறோம் சில பசங்களுக்கோ பெண்களுக்கோ அவங்க ஆவிக்குரிய வாழாம இருக்கிறதுக்கு பரிசுத்தமா வாழாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா தேவன் அவர்களுக்கு அருளி இருக்கிற அந்த சரீரத்தை அவர்கள் ஆதாரமாக கொண்டு பரிசுத்தமற்ற காரியங்களுக்கு பரிசுத்தமற்ற நட்புகளுக்கு விலை போவதுதான் தம்பிய தங்கைய கவனி தேவனுனை அற்புதமாக படைத்திருக்கிறார் அந்த அழகை சார்ந்து நீ பரிசுத்தமற்ற காரியங்களுக்கு இடம் கொடுப்பா என்பதற்கல்ல சில நேரங்களில் சில தாய் தகப்பன்மார் வந்து ரொம்ப வேதனையோட சொல்வாங்க அழகான ஐயா ரொம்ப அழகான பிள்ளைங்கயா ஆனா அதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையா எது பிரச்சனையை கொண்டு வந்துருச்சு எங்க பொண்ணுக்கு இருந்த அந்த அழகையா அதுதான் அந்த பையனுக்கு இருந்த அழகையா அதுதான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிறவங்க யாராவது இருக்கீங்களா இன்று என் வாழ்க்கை சிதைந்து போக காரணம் என் அழகு என் படிப்பு கெடுவதற்கு காரணம் என் அழகு என்னுடைய சரீர அழகை நான் சார்ந்து கொண்டு உருப்படாத நட்புகளை வளர்த்து கொண்டு படிக்க வேண்டிய சமயத்திலே நான் படிக்காமல் பரீட்சைக்காக தயாராக வேண்டிய சமயத்தில் தயாராகாமல் பெற்ற தாயை மறந்து பெற்ற தகப்பனை மறந்து அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைத்தார்கள் என்பதையெல்லாம் மறந்து அந்த பொண்ணு பின்னால சுத்திட்டேன் அந்த பையன் பின்னால சுத்திட்டேன் இன்னைக்கு மார்னிங் என்னுடைய மகன் பேசிக்கொண்டிருந்த போது வழக்கம் போல அவங்க காலேஜில் ஒரு சம்பவம் நிகழ்ந்துதான் அத அதை சிரிச்சுக்கிட்டே சொல்றேன் டேடி இன்னைக்கு ரொம்ப தமாஷான விஷயம் நடந்ததுன்னு சொன்னான் என்ன விஷயம் அப்படின்னு நான் கேட்டேன் நாங்க ஒரு அதாவது நானும் என் கூட சேர்ந்து என் மூணு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து உட்காந்துருந்தோம் அப்படி உட்காந்துருக்கும்போது மூணு பெண்கள் வந்தாங்க மூணு பொண்ணுங்க வந்து இந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இவளுக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான் எனக்கு பாய் ஃப்ரெண்டு இல்லை உங்களில் யாராவது ஒருத்தர் எனக்கு பாய் ஃப்ரெண்டாக வர்றீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னான் அப்படி கேட்டப்போ என்னோட பையன் நான் இங்கிருந்து அவன் போகும்போதே எனக்கு பிரின்ஸ் இந்த ரிங்கை போட்டு நான் அவனுக்கு ஒரு ரிங்க போட்டு விட்டேன் யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்க நீ சொன்னேன் என்ன சொல்றது என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுதா என்னது எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடு யார் குட் என்கேஜ்மெண்ட் தேவனோடும் தேவனுடைய ஊழியத்தோடும் தேவனுடைய பணிக்கான தேவனுடைய அழைப்பிலே என்கேஜ்மெண்ட் ஆகிவிட்டது ஸோ யாராவது கேட்டாங்கன்னா அதாவது சாதாரணமா அமெரிக்கால ரிங் போட்டிருந்தாங்கன்னா தேர் மேரிட் அப்படின்னு அர்த்தம் நான் கொடுத்த அந்த ரிங்ல மூணு சர்க்கிள்ஸ் இருக்கும் அந்த மூணு சர்க்கிள்ஸை பத்தி நான் என் மகன்கிட்ட இப்படி சொன்னேன் ஒன்று ஜபம் ரெண்டாவது பரிசுத்த நடத்தை மூன்றாவது தேவனுடைய ஊழியம் இந்த மூணும் உனக்கு ரிங்கா அணுவிச்சு நான் ஒன்று அனுப்புறேன் யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னு எப்படி சொல்லு இவைகளுக்கு நான் என்னது என்கேஜ் பண்ணப்பட்டிருக்கிறேன் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு எனக்கு ஏதோடு கூட பரிசுத்தமான வாழ்க்கையோடு தேவன் அருளுகிற ஊழியத்தோடு அதேபோல தேவனிடத்தில் நான் செய்கிற ஜெபத்தோடு எனக்கு ஒரு உடன்படிக்கை நடந்து விட்டது இன்று நம் மத்தியிலே கூட இருக்கிறீர்கள் உங்களுக்கு தேவன் இருக்கிற இந்த அழகை சார்ந்து கொண்டு அழகை சார்ந்து கொண்டு அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு உடைய ஆவிக்குரிய நடத்திய பாழாக்கிக்காத உன்னுடைய கேரக்டர் நீ பாழாக்கி கொண்டிருக்கிறாயா உன்னுடைய தாய்க்கும் உன்னுடைய தகப்பனுக்கும் இருதயத்தில் ஈட்டியால குத்திக்கிட்டு இருக்கிற இது தேவன் ஒரு காலம் விரும்பாத ஒரு காரியம் தயவு செஞ்சு கவனிக்கணும் தானியேலை தேவன் மிகவும் நேசித்தார் தானியேலே நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் மிகவும் பிரியமானவன் ஏன் அந்த அளவுக்கு பிரியமானவன் என்றால் அவன் ராஜகுமாரன் மிகுந்த அழகுள்ளவன் மிகுந்த அறிவுள்ளவன் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்திருந்தவன் ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவிக்குரியவன் யாருங்க ஆவிக்குரியவன் தேவன் தானியலை பார்த்து எந்த அளவுக்கு பொரித்திருப்பார் எவ்வளவு சந்தோஷப்பட்டு சொல்லியிருப்பார் அன்பு சகோதர சகோதரிகள் என்னுடைய கேள்வி என்னன்னா உன்னை பார்க்கிற போது நம்மை பார்க்கிற போது என்னை பார்க்கிற போது தேவன் பூரித்த சந்தர்ப்பம் என்று ஏதாவது இருக்கிறதா உன்னுடைய ஆவிக்குரிய நம்முடைய ஆவிக்குரிய நடத்தையை பார்க்கிற போது நாம் தேவனை நேசிக்கிற விதத்தை பார்க்கிற போது நாம் ஜெபிக்கிற முறையை பார்க்கிற போது நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காப்பாற்றிக் கொள்கிற விதத்தை பார்க்கிற போது நாம் பிறருக்கு உதவி செய்வதை தேவன் பார்க்கிற போது ஊழியத்திலே பங்கெடுத்திருக்கிறவர்கள் நீங்கள் செய்கிற ஊழியத்தின் விதத்தை தேவன் பார்க்கிற போது சில பேர் ஊழியத்துல பங்கெடுத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்கள பார்க்கும்போது எனக்கே ரொம்ப வேதனையா இருக்கும் எனக்கே அவங்க செய்யற ஊழியத்தை பார்க்கும்போது அது வேதனையா இருக்குன்னா அப்போ தேவனுக்கு அது எவ்வளவு வேதனை உள்ளதா இருக்கும் என்னுடைய உயிரையே பணயம் வைத்து கிரயமாக் கொண்டேனே என் உயிரை கொடுத்து கிரயமாக்கி கொண்டு இவ்வளவு மேன்மையான ஊழியத்திலே உன்னை பங்காளி ஆக்கினேனே ஆனால் நீ கண்டுகொள்ளாமல் வாழ்கிறாயே ஒரு வரை முறை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே இப்படிப்பட்டவனையா ரச்சித்தேன் இப்படிப்பட்டவளையா என்னுடைய ஊழியத்திற்கு நான் அழைத்தேன் என்று தேவனை நொந்து கொள்ளுகிற விதத்திலே வாழ்வது அது எந்த விதத்திலங்க நியாயம் ஒருமுறை ஊழியத்தில் பங்கெடுக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தானியேல் தேவனுக்கு மிகவும் பிரியமானவன் ஏனென்றால் அவன் ஒரு ஜப வீரன் பரிசுத்தவான் தேவனை நித்தமும் சேவிக்கின்றவன் அதன் விளைவாக மிகவும் பிரியமானவன் தாவிதம் கூட மிகவும் அழகுள்ளவன் தாவீதுக்கும் தானியலுக்கும் அநேக சிமிலாரிட்டிஸ் இருக்கிறது வாலிபு பிராயத்திலேயே தானியல் தேவனை மிகவும் நேசித்தான் தாவீதும் கூட இளம் பிராயத்திலே தேவனை அதிகமாய் நேசித்தவன் தேவனுடைய அன்பை இவர்கள் இருவருமே கூட அனுபவித்த அவர்கள் நல்ல கவனிங்க தாவிதும் கூட மிகவும் அழகுள்ளவனாயிருந்தான் அவன் யுத்த சூரன் யுத்த வீரன் இசை கருவிகளை நேர்த்தியாய் வாசிக்கின்ற திறமையோடு இருந்தவன் நேர்த்தியாய் பாடக்கூடியவன் நேர்த்தியாய் சங்கீதங்களை எழுதக்கூடியவன் இப்படி ஒன்னும் இல்லைங்க அவன் ஆல்ரவுண்டர் அதே சமயத்தில் மிகுந்த இருந்தவன் ஆனா என்னைக்கும் அருவறுப்பானவைகளே தன் அழகை ஆதாரமாக கொண்டு அவன் செய்தவன் அல்ல தாபிது சொல்றான் தேவனே நான் உமக்கு ரொம்ப பிரியமானவன் அல்லவா ஒரு சின்ன பரீட்சை வச்சுக்கலாம் தேவன் எல்லோரையுமே உயிருக்கு நேசிக்கிறார் அது வேற ஆனால் நாம் செய்கிற பணிகளை கண்டு நம்ம பிள்ளைங்க சில நேரங்கள சில வேலைகளை செய்யும்போது பார்த்து பூரிச்சு போயிடுவோம் ரொம்ப அழகா செஞ்சிடா ரொம்ப நல்லா செஞ்சிருக்கமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்படி நம்மை பார்த்து தேவன் பூரித்து சந்தோஷப்படுகிற சூழ்நிலைகள் எத்தனை இன்று என்னுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை தேவன் காண்கிற போது அவர் விரும்புகிற வகையில் நாம் இருக்கிறோமா ஒருமுறை முறை யோசித்து பார்க்கலாம் என் தேவன் என்னை தப்புவித்தார் என்னை விட மிகவும் பலம் வாய்ந்த சத்ருவின் கைகளில் இருந்து தேவன் என்னை தப்புவித்தார் என்றால் என் தேவனுக்கு நான் மிகவும் பிரியமானவன் அவருக்கு வாழ்கிறதுனாலே என் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்ய மாட்டேன் என் தேவனை கஷ்டப்படுத்துகிற எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன் என் தேவன் என்னை காண்கிற போது வேதனைப்படுகிற அளவுக்கு எதுவுமே என் வாழ்க்கையில் இருக்க நான் விட மாட்டேன் அது தாவிதோட ஸ்டாண்ட் பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் என்றால் நீ ஜெபித்து விண்ணப்பம் பண்ணும்போது இந்த கேள்வியை கேட்டுக்கோ தேவனுடைய இஷ்டப்படி நான் வாழ்கிறேனா எங்க பிரதர் சேரதெல்லாம் தப்பு தப்பான வேலை பார்க்கறதெல்லாம் அருவருப்பான ஆபாஷ சினிமா பேசுறதெல்லாம் பேசக்கூடாத வார்த்தைகள் இப்படி இருக்கிறவங்க எப்படிங்க தேவனுடைய பார்வைக்கு பிரியமானவர்களாக வாழ முடியும் தேவனே நான் உமக்கு பிரியமானவன் அல்லவா அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றான் தெரியுமா பார்க்கலாம் வாங்க தேவன் என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார் கர்த்தர் என் நீதிக்கு என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார் சொல்றா சொல்றான் நான் நீதியா வாழ்ந்தேன் முதலாவது தேவனுக்கு பிரியமானவனா வாழ்ந்தேன் என் தேவன் எப்போது பார்த்தாலும் அவருக்கு இஷ்டமானபடி நான் வாழ்ந்திருக்கிறேன் அவருக்கு கஷ்டமானவைகளை எப்பொழுதும் செய்ய நான் முயற்சி செஞ்சதில்லை ஏசுடனே அநேகருக்கு ஞாபகம் வரும் பெத்தே வாழ் விஷயம் பைபிள் ரொம்ப தெளிவா இருக்குங்க பெடைய ஒரு காரியத்தை தவிர தாவீது பிறந்த தப்பும் செய்யவில்லை தாவீது தேவனுக்கு மிகவும் பிரியமானவன் இரண்டாவது நான் நீதியுள்ளவனாக வாழ்ந்தேன் மூன்றாவதாக வாசிக்கிறேன் என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக என்றால் கைகளின் சுத்தம் குற்றமற்றவன் எந்த விஷயத்திலும் ஒரு விஷயத்தில் கூட குற்றமுள்ளவனாக நிரூபிக்கப்படவில்லை குற்றமற்றவனாக வாழ்ந்தவன் நீதியாக வாழ்ந்தவன் அது மாத்திரம் இல்லைங்க கர்த்தருடைய வழிகளை என்ன செய்தானாம் கைக்கொண்டு வந்தேன் தவறான வழிகளை தேடவில்லை தவறான நண்பர்களை தேடவில்லை கெட்ட எண்ணங்களை ஒரு நாளும் நாடவில்லை கெட்ட பகுதிகளுக்கு நான் போனதில்லை தொடர்ந்து என்ன சொல்றான் பார்க்கலாம் நான் என் தேவனுக்கு நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை பாவங்களை செய்வதற்கோ அறுவறுப்பான காரியங்களை துணிந்து செய்வதற்கோ அற்ப கால பாவ சிற்றின்பங்களுக்காக ஒரு காலும் நான் ஓடினவன் அல்ல பதில் வரணுவான் ஜபத்துக்கு பதில் வரணும்னு நீ ஆசைப்படுறியா என்றால் பாருங்க தாபிது என்ன சொல்றான்னு அண்டவரே நான் உமக்கு பிரியமானவனாக வாழ்ந்தேன் நீதிமானாக நான் வாழ்ந்தேன் கைகளில் சுத்தமுள்ளவனாக நான் வாழ்ந்தேன் உம்முடைய வழிகளிலேயே நான் பின்பற்றினேன் உமக்கு ஒரு காலம் நான் துரோகம் பண்ணவில்லையே அப்படின்னா என்ன அர்த்தம் வழி தப்பி போகவில்லையே தவறான அடியெடுத்து வைக்கவில்லையே தொடர்ந்து அவருடைய நியாயங்களையெல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன் அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளிப் போட்டவனும் இல்லை நான் அவருக்குக் கீழ்ப்படுகிறவன் நான் அவருடைய பேச்சுக்கு செவிசாய்ப்பவன் நான் அவருக்குப் பிரியமானவன் நான் அவருடைய நீதியை கை கொள்ளுகின்றவன் கைகளில் சுத்தமுள்ளவனாய் வாழ்கின்றவன் நீதிக்கு புறம்பான காரியங்களை செய்யாமல் நான் என் தேவனை மாத்திரமே பின்பற்றுகிறேன் நான் தேவனுடைய வார்த்தைக்கு செபிசாய்க்கிறேன் அவருக்கு ஒரு காலம் துரோகம் பண்ணினதில்லை அவருடைய பிரமாணங்களை தள்ளி போடவில்லை என்ன சொல்றான் பாருங்க நான் தப்பான எதையும் செய்ய மாட்டேன் என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி கொண்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒருவேளை அதற்கான வாய்ப்பு கிடைச்சா கூட தின்னமாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் போக மாட்டேன் ஏண்டா போலையா அப்படின்னு கேட்டா இல்ல போல போகல அப்படின்னா என்ன அர்த்தம் அழைப்பு வந்தது அப்படின்னு தானே நான் அதை செய்யல அப்படின்னா என்ன அர்த்தம் செய்வதற்கான வாய்ப்பு எனக்கு வந்தது சகோதர சகோதரிகளே நம்மள சில பேர் ஏன் சில பாவங்களை இன்னும் செய்யலைன்னா செய்வதற்கான வாய்ப்பு இன்னும் வராததால செய்கிற வாய்ப்பு கிடைக்காததால தான் இன்னைக்கு நீதிமான் போல இருக்கிறாயே தவிர பாவம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைச்சா நீ மௌனமா இருப்பியா மௌனமா உன்னால் இருக்க முடியுமா அண்டவரே என் திருக்குணத்துக்கு நான் என்னை விலக்கி காத்து கொண்டேன் காத்து கொண்டேன் செய்வதற்கான வாய்ப்பு எனக்கு வந்தது நான் செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன் அது செய்யாமலேயே என்ன நான் விலக்கி காத்துக் கொண்டேன் நான் உம்முடைய பார்வைக்கு நீதியுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அதான் சொல்றான் பாருங்க என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி விலக்கி காத்து கொண்டேன் ஆகையால் ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பதிலளித்தார் 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 உன்னுடைய ஜபத்துக்கும் பதில் வரணுமா என்றால் உன்னுடைய கரங்கள் சுத்தம் உள்ளதாயிருக்க வேண்டும் உன் விண்ணப்பத்திற்கு பதில் வரணுமா என்றால் நீ நீதியான வாழ்க்கை வாழ வேண்டும் உன் விண்ணப்பங்களுக்கு பதில் வர வேண்டுமா என்றால் துர்குணத்திற்கு உன் வாழ்க்கையில் நீ இடம் தராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஜபத்துக்கு பதில் வர வேண்டுமா என்றால் நீ தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவரை விட்டு விலகாமல் அவரையே பின்பற்ற வேண்டும் நீதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் குற்றமில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் இவகள் எல்லாமே ஒருவேளை உன் வாழ்க்கையில் சாத்தியமாகும் என்றால் நீயே சொல்லுவா என்னவென்று தெரியுமா என் தேவனுக்கு நான் மிகவும் பிரியமான பிள்ளை என்னைக்காவது சகோதரனே சகோதரிய என்னைக்காவது இந்த வார்த்தையை நம்மளால சொல்ல முடிஞ்சிருக்கா அண்டு நான் நமக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை அப்பா சொல்ல முடிகிறதா ஏன் சொல்ல முடியவில்லை எங்க காலையில் எந்திரிச்சா தேவனுக்கு ஏதோ ஒரு வகையில் காயப்படுத்துற தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு இஷ்டமில்லாத தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவருடைய மனதை காயப்படுத்துகிறவர்களைத்தான் நான் செய்துகிட்டே இருக்கிறேன் நான் எப்படி அவருக்கு பிரியமானவனா என்னைக்காவது வாழ முடிஞ்சதுன்னா அது எவ்வளவு நல்லாதான் இருக்கும் என்றால இந்த உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள் நீ திருத்திக்கொள் தேவனிடத்திலிருந்து பதில் வர வேண்டும் என்றால் உன் பங்குக்கு நீ செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்தாக வேண்டும் அதுல இது கவனிங்க ரொம்ப முக்கியமானது எதெல்லாம் நீதியா உண்மை உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்றது துர்க்காரியங்களுக்கு விலகி வாழ்வது தேவனை விட்டு விலகாமல் அவருடைய வழிகளிலே நடப்பது அவருக்கு பிரியமானவனாய் வாழ்வது நான் அவருடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக அவர் எனக்கு பதில் அளித்தார் என்று சொல்லுகிறான் பதில் அளித்தார் எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக தேவனிடத்தில் ஜெபிக்கலாமா பக்தனான தாவீது இந்த அற்புதமான சங்கீதத்தை எழுதி என்னுடைய சத்துருக்கள் என்னை விட மிகுந்த பலசாலிகளாயிருக்கையில் தேவன் என்னை அவர்கள் கரங்களிலிருந்து விடுவித்தார் ஏனென்றால் என் தேவனுக்கு நான் விருப்பமானவன் என்பதனால் நீதியான வழிகளிலே நான் நடந்ததினால் என் கைகளில் சுத்தமுள்ளவனாக வாழ்ந்ததினால் ஒரு காலம் என் தேவனை விட்டு நான் விலகாமல் வாழ்ந்ததினால் நீதி மார்க்கத்தை நான் அனுசரிக்கிறவன் என்பதனால் என் தேவனுடைய பார்வையில குற்றம் இல்லாமல் என் வாழ்க்கை வாழ்ந்ததினால் என் தேவன் எனக்கு பிரதிபலனை அருளி செய்தார் இப்படிப்பட்ட கிருபையை எனக்கு அருளிச்சேங்கப்பா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எனக்கு ஆண்டவரே எங்களுக்கு அருளிச்சைங் காண்டவர உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளிச்சேங்கப்பா நாங்கள் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய வேண்டும் நாங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் முடத்திலே வந்து ஆச்சரிய காரியங்களை செய்யுங்காண்டவரே அற்புதத்தை செய்யுங்காண்டவரே நிர்நேற்றும் இன்றும் என்றென்று மாறாத தேவன் அல்லவோ என்று நாங்கள் பைபிளிலிருந்து எத்தனை ரெஃபரன்சஸ் கோட் செய்தாலும் எங்களுக்கு பதில் வராது முதலில் நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் முடிக்க வேண்டும் அதன் பலனாக நாங்கள் வெற்றியை சாதிக்க வேண்டும் கனி கொடுக்க வேண்டும் பலனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் குருபை எங்களுக்கு அருளை செய்ய வேண்டும் என்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே ஆமேன் அட்ரஸ் கல்வரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் தேர்ட்டி கொக்கட் பள்ளி Hyderabad 72